நேர்களே, இந்திய தேர்தல் வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது உச்சநீதிமன்றம். தேர்தல் வாக்குப்பதிவில் வேட்பாளர்களை நிராகரிக்கலாம் என்ற தீர்ப்பின் மூலம் தேர்தலின் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நிராகரிக்கப்படுவோம் என்ற உச்சநீதிமன்றத்தின் காரணமாக நேர்மையான மக்கள் பிரதிநிதிகள் வேட்பாளர்களாக தேர்தலில் நிறுத்தப்படுவார்கள் என்ற கருத்தும் கூறப்படுகிறது. இந்த பரபரப்பான தீர்ப்பு குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தியாகு அவர்கள். அவரோடு பேசலாம், வாருங்கள். வணக்கம் தியாகு சார். வணக்கம். சொல்லுங்க சார், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை வந்து நிராகரிக்கலாம் அப்படிங்கிற வாக்காளர்களுக்கு ஒரு உரிமை உண்டு அப்படிங்கிற உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை பற்றி சொல்லுங்க சார். இந்த உரிமை ஏற்கனவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலேயே இருக்கான். 49(o) என்ற பிரிவின் கீழ் இந்த உரிமை இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இந்த உரிமையை நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது. யாராவது ஒரு வாக்காளர் எனக்கு எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை என்றால் அவர் தேர்தல் அதிகாரியிடம், வாக்குச்சாவடியினுடைய அதிகாரியிடம் எனக்கு ஒரு படிவம் கொடுங்கள், 49(o) பிரிவின்படி யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்று அந்த படிவத்தை கேட்டு வாங்க வேண்டும். பிறகு அந்த படிவத்தை நிரப்பி கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டால் அவருடைய வாக்கை வேறு யாரும் அங்கு வந்து போட முடியாது. அவர் வாக்களிக்கவில்லை, யாருக்கும் வாக்களிக்கவில்லை என்று பதிவு செய்து கொள்ளப்படும். ஆனால் இதை எந்த தேர்தல் அதிகாரியும் நடைமுறைப்படுத்துவது கிடையாது. இதனால் இது நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்றாக இருந்தது. எங்களை போன்றவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் 49(o) பிரிவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அதற்கு ஒரு தனி பொத்தான் வைக்க வேண்டும், அல்லது வாக்குச்சீட்டில் அதற்கு ஒரு தனி இடம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு இப்போது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முன்வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையமே இதை செய்திருக்கலாம். புதிய சட்டம் எதுவும் இயற்றப்படவில்லை. பழைய சட்டமைப்படுத்துகிற கடமையை தேர்தல் ஆணையம் செய்யாததால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றம் இந்த சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த சிறப்புமிக்க தீர்ப்பு என்பது வேட்பாளர்கள் யாரையும் பிடிக்கவில்லை என்பதாக மட்டும் இருக்கும் என்று கருத வேண்டியதில்லை. ஏனென்றால் கட்சிகள் இடையில் இங்கே போட்டி நடக்கிறது. சுயேட்சை வேட்பாளர்கள் பெரும்பாலும் வெற்றி பெறுவது கிடையாது. கட்சிகள் குறிப்பிட்ட நிலைப்பாடுகள் கொள்கைகளுக்காக நிற்கின்றன. இரண்டு கட்சியையுமே ஒருவர் பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது? இந்தியாவினுடைய பொதுத் தேர்தல் வரலாற்றில் நாம் தொடர்ந்து பார்ப்பது என்னவென்றால் ஒரு கட்சியை பிடிக்கவில்லை என்றால் மாற்று கட்சி எதுவாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு வாக்களித்து விடுகிறார்கள். அந்த கட்சியை பிடிக்கும் என்பதற்காக அல்ல, முதலில் என்ற கட்சி பிடிக்கவில்லை, ஆளுங்கட்சி பிடிக்கவில்லை என்றால் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாற்றுவார்கள். இந்த நெகட்டிவ் ஓட்டிங், எதிர்வகை வாக்களிப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த எதிர்வகை வாக்களிப்புக்கு காரணமே என்னவென்றால் இது அல்லாத ஒரு மாற்று அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதுதான். ஒருவர் ஒரு கட்சியை பிடிக்காதவராக இன்னொரு கட்சி பிடிக்காதவராக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இரண்டில் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிற நிலை, ஒரு வேட்பாளர் இன்னொரு வேட்பாளர் என்று பிடிக்கவில்லை என்றாலும் யாராவது ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இதிலிருந்து இந்த தீர்ப்பு ஒரு விடுதலை கொடுக்கிறது. அவர்களுக்கு எந்த வேட்பாளரையும் பிடிக்கவில்லை, எந்த கட்சியும் பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் அதை அதற்காக வாக்குச்சாவடிக்கு போகாமல் இருக்க தேவையில்லை. வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த வாக்கை யாருக்கும் இல்லை என்று பதிவு செய்கிற உரிமையை இது வழங்குகிறது. பொதுவாகவே சார், அதாவது இந்த அரசியல், தற்போதைய அரசியல் சூழ்நிலையில பல பேர் வந்துட்டு பலவிதமான சர்ச்சைகளை ஈடுபடுற இந்த நேரத்துல இது போன்ற ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினதுனால மக்கள் ஒருவேளை இந்த 49(o) ஆதரிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்துல தேர்தல் அப்படிங்கிறது எதை நோக்கி சார் போகும்? அதாவது ஒன்று நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். இப்போது இருக்கிற அரசமைப்பு, இந்த தேர்தல் முறை என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மீது திணிப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது. அதுதான் அந்த 49 பிரிவினுடைய உட்பொருள். இந்த அரசமைப்பே கூட ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசமைப்பு பேரவையால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு அல்ல. பிரித்தானிய ஆட்சி காலத்தில் 46 நடைபெற்ற தேர்தலில் இயற்றப்பட்ட அந்த நாடாளுமன்றம் தான் அரசமைப்பு பேரவையாக மாற்றப்பட்டது. எனவே இந்த அரசமைப்புக்கு மாற்றாகவும் மக்களுக்கு வாக்களிக்கிற உரிமை உண்டு. வேறு அரசமைப்பு வேண்டும் என்று அவர்கள் கேட்க முடியும். அதேபோல் இந்தியாவில் அங்கங்களாக இருக்கிற பல்வேறு தேசிய இனங்களும் இந்த அரசமைப்பு எங்களுக்குரிய உரிமையை வழங்கவில்லை, எங்கள் மொழிக்கும் இனத்துக்குமான உரிமையை வழங்கவில்லை, எங்கள் சமூகங்களை மாற்றியமைக்கிற உரிமையை வழங்கவில்லை என்ற முறையில் இந்த அமைப்பு தங்களுக்கு ஒவ்வாததாக இருக்கிறது, எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கின்றன என்று சொல்லுகிற வாய்ப்பு வேண்டும். அப்படி வருகிற பொழுது, அப்படி ஒரு பெரும்பான்மை மக்கள் இந்த அமைப்பை நிராகரிக்கிற பொழுது அமைதியான முறையில், ஜனநாயகமான முறையில் ஒரு புரட்சி அடைகிறதற்கான வழியையும் இது திறந்துவிடும். அது பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை.
சொல்லுங்க சார், அதாவது குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் வந்து பதவி உடனடியாக பதவி இழப்பார்கள் என்று உச்சநீதிமன்றம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் ஒரு தீர்ப்பு வழங்கியது. தற்போது அதுக்கு எதிராக அவசர சட்டம் ஒன்று மசோதா கொண்டு வர நிலையில் அதை கூட தள்ளுபடி செய்திருக்கு உச்சநீதிமன்றம். இது போன்ற நிலையில் இன்று வந்து இப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை நிராகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு இல்லையா சார், இது வந்து தற்போதைய அரசியல் மீது நம்பிக்கை இல்லாததுனால உச்சநீதிமன்றமே இது போன்ற அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதாவது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கணும். குற்ற நடவடிக்கைகள் குற்ற வழக்குகள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டப்பிரிவு செல்லாது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற 49(o) சட்டப்பிரிவை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வழியை திறந்து விட்டுருக்கிறது, அவ்வளவுதான். இதை அரசாங்கத்தால் நிராகரிக்க முடியாது, அவசர சட்டம் போட்டு மறுதளிக்கவெல்லாம் முடியாது. அரசாங்கத்தை பொறுத்தவரை நாட்டில் இருக்கிற குற்றவாளிகளின் விழுக்காட்டை காட்டிலும் நாடாளுமன்றங்களிலும் சட்டங்களிலும் சட்டமன்றங்களிலும் இருக்கக்கூடிய குற்றவாளிகளின் விழுக்காடு அதிகமாக இருக்கிறது. இந்த யதார்த்தத்தை உச்சநீதிமன்றம் புரிந்து கொண்டிருக்கிறது. எனவே அரசியல் என்பது குற்றமயமாவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இது போன்ற உறுதியான தீர்ப்புகள், உறுதியான நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன. அரசாங்கம் பொதுவாழ்வில் தூய்மை, அரசியலில் நேர்மை என்றெல்லாம் பேசிக்கொண்டே மறுபக்கத்தில் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கென்று அவசர சட்டம் பிறப்பிக்க தயாராக இருக்கிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு அவர்கள் அவசர சட்டம் பிறப்பிக்க மாட்டார்கள், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அவசர சட்டம் பிறப்பிக்க மாட்டார்கள். ஆனால் தங்கள் கட்சியைச் சேர்ந்த குற்றவாளிகள் பதவி இழந்து விடாமல் தடுப்பதற்காக அவர்கள் அவசர சட்டம் பிறப்பிக்க தயாராக இருக்கிறார்கள். அடுத்து வரப்போகிற சில வழக்குகள் இருக்கின்றன, மாட்டுத் தீவன வழக்கு போன்ற சில வழக்குகள் இருக்கின்றன. இந்த வழக்குகளில் தண்டிக்கப்படுகிற நேர்வு ஏற்பட்டால், அப்படி ஒரு குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டால் ஆட்சிக்கு மிகவும் வேண்டியப்பட்டவர்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே தான் இந்த ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்கு குற்றவாளிகளின் தயவு தேவை என்பதால் இப்படி ஒரு அவசர சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது நேரடியாக அரசியலில் குற்றவாளிகள் ஈடுபடுவது தொடர்பானது. ஆனால் இந்த 49(o) தொடர்பான தீர்ப்பு என்பது எங்களை போன்றவர்கள் கடந்த காலத்தில் இந்தியாவில் முதல் அணி என்ற ஒன்றுதான் இருக்கிறதே தவிர இரண்டாவது அணி மூன்றாவது அணி கிடையாது, எல்லா அணிகளும் ஒரே பொருளியல் அரசியல் கொள்கைகளைத்தான் கொண்டுள்ளன என்று தேர்தலை புறக்கணித்து வந்தோம். அப்போது மக்கள் கேட்கிற கேள்வி, நாங்கள் தேர்தலை புறக்கணித்து விட்டால் எங்கள் வாக்கை வேறொருவர் போய் கள்ள வாக்காக பதிவு செய்து விடுவார்களே என்று அச்சப்பட்டார்கள். அப்போது நாங்கள் சொல்லக்கூடிய விளக்கம், நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று 49(o) பிரிவின்படி யாருக்கும் வாக்கில்லை என்பதை சொல்லிவிட்டு வாருங்கள் என்று சொன்னோம். அது மிக கடினமாக இருந்தது, ஆனால் இப்போது எளிதாகிவிடும். தேர்தலை புறக்கணிக்கிற நான் கூட வாக்குச்சாவடிக்கு சென்று 49(o) பிரிவின்படி யாருக்கும் வாக்கில்லை என்ற பொத்தானை அழுத்த முடியும். இதில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற மிக அழகான ஒரு விளக்கம் அற்புதமானது. தலைமை நீதிபதி தலைமையிலான நீதிமன்ற ஆயம் சொல்லியிருக்கிறது, நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் வருகிற பொழுது, ஒரு சட்ட முன்வடிவை முன்மொழிகிற பொழுது உங்களில் சிலர் ஆதரித்து வாக்களிக்கிறீர்கள், இன்னும் சிலர் எதிர்த்து வாக்களிக்கிறீர்கள், வேறு சிலர் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை என்று வாக்குப்பதிவில் கலந்து கொள்ளாமல் விலகிவிடுகிறீர்கள், அப்டென்ஷன். இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிற பொழுது, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற பொழுது ஏன் மக்களுக்கு இருக்கக்கூடாது? ரைட் டு அப்டென்ஷன், வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை உங்களுக்கு இருப்பது போலவே மக்களுக்கும் உண்டு, வாக்காளர்களுக்கும் உண்டு. நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஓட்டுக்கு விடுகிற பொழுது அவர்கள் எண்ணிக்கை கொடுக்கிறார்கள், ஆதரவு வாக்கு இத்தனை, எதிர்ப்பு வாக்கு இத்தனை, வாக்களிப்பில் கலந்து கொள்ளாதவர்கள் இத்தனை என்று கணக்கு கொடுக்கிறார்கள். இப்போது நமக்கு நாட்டில் தேர்தல் நடைபெறுகிற பொழுது இந்த கட்சியை ஆதரித்தவர்கள் இத்தனை விழுக்காடு, இந்த இன்னொரு கட்சி ஆதரித்தவர்கள் இத்தனை விழுக்காடு, இந்த வேட்பாளருக்கு இவ்வளவு, இன்னொரு வேட்பாளருக்கு இவ்வளவு, யாருக்கும் ஆதரவு இல்லை என்று சொல்லியிருக்கிறவர்கள் இத்தனை விழுக்காடு என்று நமக்கு தெளிவான கணக்கு தெரிந்துவிடும். சொல்லுங்க சார், அதே மாதிரி இந்த தீர்ப்பு வந்து அரசியல் கட்சிகளிடையே எப்படி பார்க்கப்படுது? அதாவது ஒரு குற்றமற்றவரை தான் இனிமே வேட்பாளரா நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு ஆளாகினதான் இதை பார்க்கப்படுறோம் இல்லையா, அதனால சொல்லுங்க சார், இந்த தீர்ப்பு வந்து அரசியல் கட்சிகளிடையே எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அரசியல் கட்சிகள் வெளி ஒப்புக்காவது இந்த தீர்ப்பை வரவேற்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது புதுசா ஒண்ணும் வரல, ஏற்கனவே இருக்கிறபடிதான் வருகிறது. ஏற்கனவே மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிற செழியன் போன்றவர்கள் 49(o) பிரிவுக்கு தனி பொத்தான் வைப்பத்தான் வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து இயங்கி வருகிறார்கள், தொடர்ந்து எழுதி வருகிறார்கள். அப்படிப்பட்ட பல அரசியல்வாதிகள் இதை வரவேற்கத்தான் செய்வார்கள். வேறு சிலர் இதனால் இந்த அமைப்புக்கு ஆபத்து வேண்டுமென்றதாக அஞ்சுவதற்கும் இடம் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை கூட நல்ல வேட்பாளர் கெட்ட வேட்பாளர் என்பதாக இருக்கிறதே தவிர, என்னை போன்றவர்கள் கூடுதலாக என்ன சொல்கிறோம் என்றால், தேர்தல் என்பது நல்ல வேட்பாளருக்கும் கெட்ட வேட்பாளருக்கும் நடப்பது மட்டுமல்ல, நல்ல கொள்கைக்கும் கெட்ட கொள்கைக்கும் இடையிலான பிரச்சனை.
ரெண்டு கொள்கையுமே ஒன்றுதான் என்றால், நல்லவரை தேர்ந்தெடுத்தாலும் ஒன்றுதான், கெட்டவரை தேர்ந்தெடுத்தாலும் ஒன்றுதான். நல்லவர் வந்தும் நல்லை செய்ய முடியாது, கெட்டவர் வந்தும் நல்லை செய்ய முடியாது என்றால் இந்த அமைப்புக்கு எதிரான வாக்காகவும் 49(o)ஐ பயன்படுத்த முடியும். அந்த கோணத்தில் அவர்கள் இந்த அமைப்புக்கு ஆபத்து என்று ஒரு சிலர் கருதுவார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே என்ன சொல்லப் போகிறார்கள், இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் ஜனநாயக சக்திகளின் கையில் ஒரு நல்ல கருவி கிடைத்திருக்கிறது, அதுதான் இந்த 49(o) என்பது. நிச்சயமா இந்த அதிரடி தீர்ப்பு குறித்து எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி.